والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. எப்படி பல வார்த்தைகளுக்கு மார்க்கத்திலே அதற்கு வலுவான வலிமையும் சக்தியும் இருக்கிறதோ, அதே போன்றது ஒரு வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தை. அல்லாஹ் என்பது நாம் அதிகமாக உச்சரிக்கக்கூடிய வார்த்தை. தொழுகையிலே திரும்ப திரும்ப அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம். அல்லாஹ் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய பவர், வலிமை இருக்கிறதே, அது மிகவும் வலிமையானது. அதனுடைய வலிமையை போன்று வேறு எந்த வலிமையும் எந்த வார்த்தையிலும் இருக்க முடியாது. அல்லாஹ் என்ற வார்த்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே அல்லாஹ் பேசினான். அப்பொழுது தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் சொன்ன வார்த்தை இன்னனி அனல்லாஹ் என்றான். இன்னனி அனல்லாஹ், தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது நான் தான் அல்லாஹ் என்று சொன்னான். அப்படியானால் அல்லாஹுடைய ஒரு அடையாள பெயராக அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறது. அல்லாஹ் என்ற வார்த்தையை தான் நாம் கடவுளுக்கு சொல்கிறோம். தமிழிலே கடவுள் என்று சொல்லட்டும், காடு என்று சொல்லட்டும், ஆனால் இது போன்ற வார்த்தையினுடைய அர்த்தங்கள் எல்லாம் அல்லாஹ் என்ற வார்த்தைக்குள் வராது. அப்படிப்பட்ட உயர்தரமான வார்த்தைகள், அர்த்தங்கள் கொண்ட வார்த்தை தான் அல்லாஹ் என்ற வார்த்தை. குரானில் ஏராளமான இடங்களிலே அல்லாஹு தலைந்த வார்த்தையை சொல்லுவான். ஏறத்தாழ 2297 இடங்களிலே அல்லாஹ் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அப்படியானால் அல்லாஹ்ங்கிற வார்த்தையை நம்ம அடிப்படை சொல்லுவோம். குழந்தைகளுக்கு கூட ஆரம்பத்தில் பேச படித்து கொடுக்கும் பொழுது அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல சொல்லணும். ஏனென்றால் அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்வதற்கும் லேசு. அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹுடைய நம்பிக்கையை மனதில் பதியவும் செய்யும். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கேட்டார்கள், உங்களுக்கு சில கலிமாக்களை சொல்லி தரட்டுமா என்று. உங்களுக்கு கஷ்ட காலத்திலே, உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படும் பொழுது நீங்கள் சொல்லும்படியாக சில கலிமாக்களை சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள். நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக்கு பிஹி ஷய்யா, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக்கு பிஹி ஷய்யா, அல்லாஹுதான் என்னுடைய இரட்சகன், நான் அவனுக்கு யாரையும் இணையாக்க மாட்டேன், அல்லாஹுதான் என்னுடைய இரட்சகன், நான் அவனுக்கு யாரையும் இணையாக்க மாட்டேன் என்றதொரு வாசகத்தை சொல்லி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய கஷ்ட காலத்திலே இதை சொல்லுங்கள், அல்லாஹு அந்த கஷ்டத்தை விட்டும் உங்களுக்கு நிவர்த்தி செய்வான். இது போன்று பல ஹதீஸ்களில் உணர்த்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறதே, அதை கொண்டுதான் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, இந்த உலக மக்களுடைய வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய செழிப்பு சூரியனை கொண்டா அல்லது சந்திரனை கொண்டா, வானம் பூமியை கொண்டா, மரம் செடி கொடிகளை கொண்டா என்று கேட்டால், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று இருக்கிறது சொன்னால் அல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லா தக்கும் உஸ்தாது ஹத்தா லா யகால அல்லாஹு அல்லாஹ், உலகத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்படும் வரை கியாமத்து வராது என்றார். உலகத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் வரையிலும் இந்த உலகம் அழிந்து போகாது, இந்த உலகம் கியாமத்து வராது. அப்படியானால் அல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த வார்த்தையிலே அல்லாஹ் எவ்வளவு பெரிய வலிமையை வைத்திருப்பான். உலகத்திலே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கும் வரையிலும் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கும். உலகத்திலே முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு லாபம், முஸ்லிம்களின் மூலமாக இந்த உலகம் வாழ்கிறது என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட உயர்தரமான தன்மையை அல்லாஹு அந்த வார்த்தையிலே வைத்திருக்கிறான். சரித்திரத்திலே ஒரு நிகழ்ச்சி உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்தார்கள். பயணத்தில் இருக்கும் பொழுது பல தடவை பழக்கத்தில் உண்டு ஆங்காங்கே ஓய்வு எடுத்துக் கொள்வது. வெயிலுடைய காலத்திலே வெயில் அடிக்கும் பொழுது மரத்தடியிலே ஓய்வு எடுத்துக் கொள்வது பழக்கத்தில் உண்டு. அந்த சமயத்திலே அதே போன்று ஓய்வு எடுத்துக் கொண்டார்கள். பொதுவாக பழக்கம் எப்படி என்றால் எல்லோரும் ஒரே இடத்தில் இருக்க மாட்டார்கள். பெரிய மைதானமாக இருக்கும், அவரவர்கள் ஆங்காங்கே பறந்து விரிந்து தங்கி இருப்பார்கள். சஹாபாக்கள் ஆங்காங்கே தங்கி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்திற்கு கீழே தங்கி இருக்கிறார்கள். அங்கே தங்களுடைய வாளை மரத்தின் மீது தொங்க விட்டு அங்கே சாய்ந்து விடுகிறார்கள், தூங்கி விடுகிறார்கள். சஹாபாக்களும் தூங்கி விட்டார்கள். அதில் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்வார்கள், பணிம் நான் நௌமத்தன், நாங்களும் கொஞ்சம் தூங்கி விட்டோம், கண்ணை இழந்து விட்டோம். எல்லா சஹாபாக்களும் தூரமாக இருக்கிறார்கள். திடீரென நபி அவர்கள் கண் விழித்து எங்களை அழைத்தார்கள், எங்களை அழைத்தார்கள். அப்பொழுது நாங்கள் எல்லாம் வந்தோம். அப்பொழுது வரும் பொழுது நபியினுடைய பக்கத்திலே ஒரு ஆறாவி, ஒரு கிராமவாசி உட்கார்ந்து இருக்கிறார். நடந்த கதையை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இங்கே படுத்து விட்டேன், என்னுடைய வால் மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மனிதர் வந்து, இந்த கிராமவாசி வந்து அந்த வாளை உருவி கொண்டார், மரத்திலே இருந்த வாளை எடுத்துக்கொண்டு கையில் எடுத்துக்கொண்டார். இந்த மாத்திரத்திலே நான் விழித்துக் கொண்டேன், பஸ்தையை கொண்டு எனக்கு தூக்கம் கலைந்து விட்டது, விழித்துக் கொண்டேன். அவன் அந்த சந்தர்ப்பத்திலே என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம், ஆனாலும் அல்லாஹு தஆலா அவனுடைய உள்ளத்திலே பயத்தை போட்டு அவன் அந்த சமயத்திலே ஒரு கேள்வியை கேட்டான், மையம் நோக்க வெண்ணி,
மையம் நோக்க மின்னி, உங்களை காப்பாற்றுவது யார் என்னிடத்தில் இருந்து? உங்களுடைய வாள் என்னிடத்தில் இருக்கிறது. உங்களிடத்திலே வாள் இப்பொழுது இல்லை, நீங்கள் நிராயுத பாணியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய தோழர்கள் எல்லாம் ஆங்காங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய நிலை என்னவென்று யாருக்குமே தெரியாது. உங்களுடைய தோழர்கள் உங்களுடைய கண்ணுக்கு இமையை போன்று கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுப்பார்கள், ஆனால் இப்பொழுது யாருமே இல்லை. இதையெல்லாம் அவர்கள் சொன்னதாக வரவில்லை. அதாவது அவர்கள் கேட்கக்கூடிய துணி அப்படி இருந்தது. எல்லோரும் தூரமாக இருக்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை காப்பாற்றுவதற்கு இங்கே யாருமே இல்லை. உங்களுடைய வாளை என்னுடைய கையிலே மை எம் நோக்க மின்னி என்று கேட்டார். என்னிடத்திலிருந்து உங்களை காப்பாற்றுபவர் யார்? சல்லல்லாஹு அவர்கள் கொஞ்சம் கூட அதிராமல் சொன்னார்கள், அல்லாஹ் என்று சொன்னார்கள். சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை தான், அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொன்னார்கள். அவனுடைய கையில் இருந்து வாள் கை நழுவி அப்படியே கீழே விழுந்துவிட்டது. அந்த ஒரு வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே சொல்லக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லப்பட்ட வார்த்தையோ அல்லாஹ் என்ற வார்த்தை. அந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வலிமையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எதிரியினுடைய கையில இருந்த வாள் கை நழுவி கீழே விழுந்து விட்டது. அப்படி என்று விழ வேண்டிய என்ன தேவை இருக்கிறது? அவனுக்கு ஒரு அச்சத்தை அல்லாஹு தலா உண்டாக்கி விட்டான். நபியின் வாயிலிருந்து வந்த அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு அவ்வளவு பெரிய வலிமையை உண்டாக்கினான். நபியால், அதாவது நபியை அவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாளை கையில் எடுத்துக்கிட்டான். கையில் எடுத்துட்டு திரும்ப கேட்டாங்க, மையம் நோக்கம் என்னன்னு கேட்டான். உன்னை யார் காப்பாற்றுவான்னு கேட்டான். அப்ப அந்த மனிதர் சொன்னார், குன் கஹேரி ஆசிரின், வாள் எடுப்பவர்கள் ரொம்ப நல்ல மனிதராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாள் எடுப்பவர்களையே நீங்க ரொம்ப நல்ல மனுஷனாக இருங்க அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே செய்யல. அவரை எதுவுமே செய்யவில்லை. அவர் பணிந்து விட்டார். அவர் முஸ்லீம் அல்ல, அவர் பணிந்து விட்டார். என்ன பார்க்க காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்தஷஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், நீங்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹுடைய வலிமையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள், இதற்கு பிறகாவது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாரான்னு கேட்டாங்க. அந்த மனிதர் சொன்னார், இப்போதைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்களுக்கு எதிராக இனிமே என்னைக்குமே யுத்தம் தொடுக்க மாட்டேன். உங்களுக்கு எதிராக நான் யுத்தம் தொடுத்து படையை எடுத்துக்கொண்டு வரமாட்டேன். அதே போன்று யாராவது உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்தும் நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் திரும்பி சென்று விட்டார். தன்னுடைய சமுதாயத்திலே போய் சொன்னார், நான் ஜீசு மின் இந்தி கைரின் நார், உலகத்திலேயே ஆக சிறந்த நபரிடமிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாமா வாக்கீதி அவர்கள் வரலாற்றாசிரியர் எழுதுவார்கள். பிறகு அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய சமுதாயத்திலே ஒரு பெரும் குற்றத்தை இஸ்லாத்தை தழுவ செய்தார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, நபியினுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தை. எனவே அல்லாஹ் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய வலிமை சாதாரணமானதல்ல. சின்ன பிள்ளைகளுக்கும் கூட நம்ம அம்மான்னு சொல்லி கொடுப்பதற்கு முன்பாக அல்லான்னு சொல்லி கொடுங்க, அது லேசாக வந்துடும் வாயில். அப்படி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக ஆகிவிட்டால் அல்லாஹுவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை சிறு பிராயத்திலிருந்தே வலிமையாக வலுவாக பதிந்துவிடும். அல்லாஹு தலா பாதுகாத்தல்வானாக. எல்லா தவறான கொள்கைகளை விட்டும் அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்தல்வானாக. வாஹு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.